ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கு, எனக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாக வரேன்னு பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு கரெக்டாக வரனே அமையல. எனக்கு வந்து 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, பெண்களாக இருந்தால் 27க்கு மேலே ஆயிடுச்சு, 29 வயசு ஆகுது, இன்னும் வரேன்னு அமையவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆமாங்க, இப்போ இருக்கிற காலத்தில் எப்படி குழந்தை பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சோ, அதே மாதிரி கல்யாணம் அமையறதும் வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் அமையறதுக்கான மெயின் காரணம் அப்படின்னா, இப்ப இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு ஏஜ்ல அப்படி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, அவங்களுக்கு எந்த எதிர்பார்க்காது, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒரு 15-16 வயசு ஆனா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது நம்ம அப்பா அம்மா காலத்துல ஒரு 20 வயசு 21 வயசு 22 வயசு ஆனாக்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து அப்போ எதிர்பார்ப்புகளே கிடையாது. ஆனா இப்போ வந்து நம்ம ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இதெல்லாம் இருக்கணும், இந்த பொண்ணு படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், அது மாதிரி பல கண்டிஷன்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து கண்டிஷன்ஸ் அதிகமாகும் போது ஃபில்டரேஷன் அதிகமாயிட்டு நிறைய பேர் கல்யாணம் ஆகாம நிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே சரியாகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று கடவுள், இன்னொன்று நம்ம மனசு. கடவுள் அப்படின்னாக்க என்னன்னாக்க, கடவுள் வந்து நீங்க என்ன சாமி கும்பிடணும், எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும், அதுக்கப்புறமா என்ன பாட்டு படிச்சா கடவுள் வந்து வரன் ஈஸியா அமையும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோல டீட்டெயிலா நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன், ஓகேங்களா. இன்னொன்னு மனசு. ஏன் நான் மனசுன்னு ரிப்பீட்டடா எல்லா பிரச்சனைக்குமே சொல்றேன் அப்படின்னா, நம்ம மனசு தாங்க முதல் காரணம். இதுல முதல் விஷயம் என்னன்னாக்க, நீங்க நிறைய பேர் வந்து 1000 வாட்டி யோசிச்சிருப்பீங்க, அது என்னன்னாக்க ஏதோ ஒரு வரன் அமையிற மாதிரி இருந்திருக்கும், கரெக்டுங்களா. ஏதோ ஒரு காரணத்தால் நீங்க வேணாம்னு சொல்லியிருப்பீங்க, இல்ல உங்க சொந்த பந்தத்துல யாரோ ஒருத்தங்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்றதுனாக்க, கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, நிச்சயம் அமையற நிச்சயமே முடிகிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு ரீசனால் நின்று போயிட்டு இருக்கும், ஓகேங்களா. இப்ப அந்த பையனும் இல்ல பொண்ணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு குழந்தை குட்டியே இருக்கு, ஆனா நம்ம 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வரன் இப்ப நம்ம அவங்கள பாக்குறோம் இல்ல எப்பயோ நினைக்கிறோம் அப்படின்னாக்க தோணும், ஐயோ நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நம்ம நிம்மதியா இருந்திருப்போமே அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. கடவுள் நமக்குன்னு ஒரு தலையில எழுதி வச்சிருப்பாங்க இவங்கதான் அப்படின்ட்டு. கல்யாணமும் இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த குழந்தை தான் பிறக்கணும், இவர் தான் அமையணும் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு எழுதி வச்ச விஷயம் தான், ஓகேங்களா. யாரோ ஒரு வரன் வந்து அமைய வேண்டிய டைம்ல அமையாம போயிடுச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கானவங்க கிடையாது. ஐயோ நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிருந்தா நிம்மதியா இருந்தா, கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க அவங்கள ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தாக்க அதுல 1000 பிரச்சனை வந்திருக்கும், ஓகேவா. ஸோ அதனால ஒரு வரன் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னாக்க, ஐயோ இவங்க நமக்கு அமையாம போயிட்டாங்களேன்ட்டு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது போயிடுச்சு, அது வந்து நமக்கு ஒத்து வராத விஷயம் அப்படின்னு நினச்சி கடவுளை வேண்டிட்டு விட்டுருங்க. சரி மேம், வந்த வரன்லாம் இப்படியே போயிடுச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இப்போ வந்து கல்யாணம் அமையல அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு 27 வயசு இருக்கலாம், 25, 26, 27 இது பெண்களுக்கான வயசா இருக்கலாம். ஆண்கள்னா 30க்கு மேல இருக்கவங்க தான் பார்ப்பீங்க, 29, 30, 31 ஆயிடுச்சுனாக்க தான் ஐயோ நம்ம கல்யாணம் அவ்வளோன்ற எண்ணமே வந்திருக்கும். ஸோ அப்படி நீங்க பாக்குறவங்க எல்லாருமே நல்ல மெச்சூர்டான வயசு, ஒரு 21 வயசு கிடையாது. அப்போ ஒரு எத்தனையோ மேட்ரிமோனியல்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, உங்க வீட்டில் உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க உங்களை விட பெரியவங்க, ஓகேவா. அவங்க அந்த டீட்டெயிலாம் பாக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்க 1000 கண்டிஷன் போடுவாங்க. ஸோ முதல்ல வந்து கண்டிஷன்ஸை குறைங்க, இல்லம்மா பொண்ணா இருந்தா இவ படிச்சிருந்தா போதும், இல்ல நீங்க உங்களுடைய லெவல் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா கண்டிஷன்ஸ் ரொம்ப பெருசா போட்டுருப்பீங்களே அதெல்லாம் போயிட்டு இது இருந்தா போதும், ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் பொண்ணு கிடைச்சா போதும், ஒரு பையன் கிடைச்சா போதும்னு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம், ஓகேவா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இதுல வந்து நான் என்ன சொல்றதுன்னா, மனசு தாங்க ஒத்துப்போனோம் கல்யாணம்ன்றது, ஓகேவா. இந்த விஷயம் ஜாதகம் கரெக்டா இப்படிதான் அமையணும், இல்லையனாக்கு செட் ஆகாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. முக்கியமான சில விஷயங்கள் செட் ஆனா போதும், ஜாதகத்தையே குறும் முக்கியமானது என்னமோ அது மட்டும் செட் ஆனா போதும், 9க்கு 10க்கு 10 தான் செட் ஆகணும், 10க்கு 9 செட் ஆனாதான் நான் பண்ணிப்பேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் குறைச்சிட்டு கரெக்டா எது முக்கியமானதோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வரன் வந்து என்ன பண்ணீங்கன்னா, கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு இடம்ன்றது 4 இடமா இப்ப நிறைய சர்ச் பண்ற இடம் அமைஞ்சிச்சு, ஓகேவா. அதே மாதிரி நிறைய ஃபேக் ஐடிஸும் இருக்கு, ஓகேங்களா. அதை நீங்க தான் பார்த்துக்கணும், ஏன்னா யூ ஆர் மெச்சூர்டு. 27 வயசு 28 வயசு 30 வயசு ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்ட்டு நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யார்கிட்ட எல்லாம் வந்து கான்டாக்ட் பேச முடியுமோ அவங்க கிட்ட உங்களுடைய நம்பர் இல்லாம வேற யாராவது நம்பர் மூலமா கூட பேசி, நான் அந்த இப்ப நீங்க பொண்ணா இருக்கீங்க அப்படின்னா நான் அந்த பொண்ணுடைய அக்கா பேசுறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேசுங்க, என்ன டீட்டெயில் கிடைக்குது இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆனா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, அம்மா இந்த வரன் கிட்ட நம்ம பேசியிருக்கோம் இது செட் ஆயிருக்கு அவங்க வந்து பார்க்கட்டும்,
பையனா இருந்தாலும் நீங்க வந்து நான் பையனுடைய அண்ணா பேசுறேன் அப்படின்ட்டு, இது வந்து எந்த வகையிலும் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா நமக்கான வரணும் நம்ம தான் தெரியணும். இப்ப இருக்கிற காலம் அப்படி இருக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட பேசி இதெல்லாம் செட் ஆகுமான்ட்டு விசாரிச்சுட்டு அதுல உங்களுக்கு 10 இல்ல 3-4 மேட்ச் ஆனாலும் பரவாயில்லைங்க. கண்டிப்பா மனசு உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா அது தோற்றத்தை மட்டும் இல்லை, பேசுற விதத்தையும் சரிதான். ஏதோ ஒரு விஷயத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஜ் மெச்சூர்டு, ஓகேவா? ஸோ அதனால நீங்களே டிசைட் பண்ணி உங்களுடைய வரனே அமைச்சிக்க முடியும், ஓகேங்களா? இது வந்து முக்கியமான விஷயம். இது மனசால நீங்க மாத்திக்கணும். இன்னொன்று, உங்க வீட்டில் இருக்கவங்களையும் நீங்க புரிய வைக்கணும். ஏன்னா ஒரு வரன் பார்க்க போகும்போது அவங்க 10 கண்டிஷன் போட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு 30 வயசு 32 வயசு 33 வயசு 34 வயசு ஆயிடுச்சுனாக்க உங்க வீட்டில் இருக்கவங்களே வரன் பார்க்கறதை குறைச்சிடுவாங்க. நான் எத்தனை வாட்டிடா போயிட்டு வர்றது, நான் எத்தனை வாட்டிமா தேர்றது அப்படின்ட்டு நம்ம யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. முதல்ல குழந்தை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, யாரையுமே ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படாதீங்க, ஓகேங்களா? யாராவது உங்ககிட்ட என்னம்மா இந்த வரனாவது அமையிற மாதிரி இருக்கா, என்ன ஏதுன்ட்டு ஏதாவது சும்மா தெரிஞ்சுக்கிட்டே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட தைரியமா பேசுங்க. எனக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா பத்திரிக்கையில அடிச்சு மண்டபத்துல தான் கல்யாணம் வைப்பேன். அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்விடேஷன் எடுத்துன்னு தரங்க. நீங்க அதுவரையும் நீங்க கேட்க வேணாம், எனக்கு ஏதாவது ஆகுற மாதிரி இருந்தா நான் யாரையும் மறைச்சு எல்லாம் கல்யாணம் பண்ண போறது இல்லை, அதனால நான் கண்டிப்பா சொல்றேன்ட்டு நீங்க திரும்ப திரும்ப உங்களை நெக்கலா கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு வெளிப்படையா பதில் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி அவங்க உங்ககிட்ட கேட்க மாட்டாங்களே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, யாரையுமே ஃபேஸ் பண்றதுக்கு கவலைப்படுறீங்க, வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு கவலைப்படுறீங்க, இந்த வரன் பத்தி கேட்பாங்க அந்த வரன் பத்தி கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னாக்க அதுக்கடுத்து நடக்க போற ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரம் சீக்கிரமா ஆயிடும். இப்ப கல்யாணம் ஆயிட்டு 3 மாசத்துலயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் குழந்தை நிற்கும்னு நினைச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமாவே ஏதோ ஒரு விஷயத்துல கடவுள் ஒரு இடத்துல மட்டும்தான் தடங்கள் பண்ணுவார், எல்லா இடத்துலையும் தடங்கள் பண்ணவே மாட்டார், ஓகேங்களா? ஒரு விஷயம் தடங்கள் ஆச்சுன்னா இன்னொரு வழி எல்லாமே திறந்துருக்கும், சட்டு சட்டு நீங்க போயிடுவீங்க, ஓகேவா? கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க மெச்சூர்டா கீழே இறங்கி உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு எந்த வரன் வேணுமோ அதை நீங்க தேட ஆரம்பிங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில சீக்கிரமா கல்யாணம் வந்து அமையத்துக்கான வாய்ப்பு அதிகமாகும். யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, இதுதான் வேணும் அதுதான் வேணும்ட்டு கண்டிஷன்ஸை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியுங்க இத்தனை, இப்ப வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து வாழ்க்கை வாழறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் தான். நான் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுனா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 100ல 10 பேர் தான் இருப்பாங்க. அப்பயும் நீங்க ஃபில்டர் பண்ணிடுறீங்கல்ல, குறைச்சிக்கோங்க. நமக்கு வந்து 30,000 இருந்தாலும் வாழ முடியும், 40,000 இருந்தாலும் வாழ முடியும் அப்படின்னு யோசிச்சிங்க. நீங்களும் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, எல்லா கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கான அமைகிற துணைவி நல்ல மனைவியாகவும் நல்ல கணவனாகவும் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒண்ணுமே இல்லாம தெருவில் நின்னா கூட சரிங்க, உங்களால மேல சிகரத்தை ஏற முடியும். ஏன்னா உங்களுடைய துணை அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ நல்ல சப்போர்ட்டிங் பர்சன் ஒருத்தவங்க அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லதா மாறும். அதனால நீங்க உங்க மனசளவுல நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, எனக்கான லைஃப் பார்ட்னரை நான் தேட ஆரம்பிக்கிறேன், இனி என்னால இருந்து நான் உட்கார்ந்து தேடுறேன் அப்படின்ட்டு ஒரு 10 மேட்ரிமோனியல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க, பேசுனீங்கன்னா உங்களுக்கு நியர்பையா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி அதுல வந்து உங்களுக்கு பிடிச்சதை உங்க வீட்டுல சொல்லி அவத வந்து பேசி எடுத்துப்போங்க. இதுல ஏதாவது வந்து தவறுகள் அமையத்துக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க வந்து முதல்ல வந்து எந்த விஷயத்தையும் வெளிப்படையா எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கன்ஃபார்மா இவங்கதான் அமைஞ்ச பிறகு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை சொல்லிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நாங்க பேசிட்டோம், எங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஆனா என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, உங்களை விட அவங்க வாழ்க்கையில வாழ்ந்தவங்க அப்படின்றதுனால நல்லது கெட்டது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். ஸோ அவங்க ஒத்துக்கல அப்படின்னாக்க அதை கொஞ்சம் ஒண்ணுக்கு 2-3 வாட்டி யோசிங்க, அது செட் ஆனா அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், இந்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம முயற்சி பண்ணி கண்டிப்பா ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம் நம்புங்க. அடுத்த சஷ்டிக்குள்ள நீங்க கல்யாணம் ஆயிட்டு சஷ்டி விரதம் நீங்க இருப்பன்ட்டு வேண்டிக்கோங்க முருகர்கிட்ட. ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், அந்த சஷ்டி விரதத்தை நீங்க உங்களுடைய கணவனும் மனைவியோ கூட இருந்து அந்த சஷ்டி விரதத்தை நீங்க இருப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தையும் நீங்க பெற்றுப்பீங்க. நிம்மதியா சந்தோஷமா முழு நம்பிக்கையோடைய அலையன்ஸ் தேட ஆரம்பிங்க, கண்டிப்பா அமையும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக என்ன பாட்டு படிக்கலாம், என்ன விரதம் இருக்கலாம், எப்படி இருந்தால் நல்லது, சீக்கிரமாக எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே கடவுள் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பாய்.